அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதொரு நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இரவினை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்ளுவார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வளமையைப் போலவே நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை பார்க்கலாம். இன்று காலை 7:30 தொடக்கம் 8:30 வரையிலும் மாலை 4:30 தொடக்கம் 5:30 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ராகு காலமானது மாலை 3:00 தொடக்கம் 4:30 வரையிலும் காணப்படுகின்றது. அதே நேரம் இமகண்டமானது காலை 9:00 தொடக்கம் 10:30 வரையிலும் காணப்படுகின்றது. அதே போல் சூரிய உதயமானது அதிகாலை 6:30 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூ கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் மாசி மாதம் 6 18/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசாரியராக ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்வதற்கு முன்பதாக சூரிய உதயத்திலே பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பு. நாம் அன்றாடம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அன்றாடம் நமக்கு முடியாவிட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனை பிரத்யக்ஷ தெய்வமாக தோன்றுகின்ற சூரிய பகவானை காலையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரியனை கும்பிட வேண்டும்ன்றதுக்காக பகல் 12 போய் கும்பிட்றதல்ல, காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய பகவானை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான நரம்பு சம்பந்தமான நோய்களெல்லாம் நம்மை விட்டு விலகி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கின்ற வகையிலே நம் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை நமக்கு சொல்லி வைத்தார்கள். இவையெல்லாம் இப்பொழுது மறைவி மறைவி வந்துவிட்டன. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப குறைவாக அது மறைவிட்டது. இந்த காலையிலே சூரியனை யார் யாரெல்லாம் சூரிய தரிசனம் செய்கின்றார்களோ பிரத்யக்ஷ தெய்வத்தை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள் கண் சம்பந்தமான நோய்கள்
வராமல் தடுக்கக்கூடியது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே இவ்வாறு நாங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்து நவகிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே செவ்வரத்தை போன்ற சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த மாசி மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை மாசி மகம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது. எனவே இந்த மாசி மகத்திலே அம்பாளுடைய ஆலயங்களிலே உற்சவங்கள், முருகனுடைய ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள், விருத அனுஷ்டானங்கள், விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள், நதிகளிலே குளங்களிலே ஆறுகளிலே ஸ்நானம் செய்தால் அன்றைய தினம் ஒரு சிறப்பு. இந்த மாசி மகத்திலே யார் யாரெல்லாம் கடலிலே ஆற்றிலே குளத்திலே ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பாபங்களும் நீங்கி சகல தோஷங்களும் நீங்கும் என்பது இறைவன் வர்ணனுக்கு கொடுத்த ஆசி. இந்த வர்ண பகவானுக்கு இறைவன் ஆசி கொடுக்கின்ற பொழுது இந்த மாசி மகத்திலே யார் யாரெல்லாம் இந்த நதிகளிலே தீர்த்தமாடுகின்றார்களோ ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான பாபங்களும் தீரும் என்று சொன்னாராம். எனவே வருகின்ற மாசி மகத்திலே நாமும் நதிக்கரை குளக்கரை ஆற்றங்கரையிலே சென்று கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி சிந்து காவேரி என்கின்றதாகிய புண்ணிய நதிகளை எல்லாம் பிரார்த்தனை செய்து ஸ்நானம் செய்து தோஷங்களிலிருந்து விடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றார் தொழார் எனின். மீண்டும் ஒருமுறை திருக்குறள். கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றார் தொழார் எனின். இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. இந்த திருக்குறளானது கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் இத்திருக்குறளின் பொருட்பகுதியை பார்க்கலாம். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன என்பதுதான் இதனுடைய பொருளாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒருமுறை பொருட்பகுதி. தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன என்பதுதான் இத்திருக்குறளின் பொருள் பகுதியாக காணப்படுகின்றது. எனவே திருக்குறளின் வாயிலாக கூறப்படும் கருத்து என்னென்று பார்த்தோமானால், அதாவது நாங்கள் எவ்வளவுதான் கல்விகளை கற்றாலும் வந்து அதில் முழுமையான பயன் எதுவும் கிடையாது. எங்களுடைய அதாவது இறைவனுடைய திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் வந்து அவர் திருவடிகளை தொழாமல் இருப்பவர்கள் வந்து இவ்வளவுதான் கற்றாலுமே வந்து அந்த கல்வியினால் பயன் ஏதும் இல்லை. நாங்கள் கேட்கின்ற கல்வியோடு சேர்த்து இறைவனையும் தொழும் பொழுதுதான் வந்து எங்களுடைய கல்வி வந்து பூரணத்துவம் அடையும் என்பதுதான் இந்த திருக்குறளின் வாயிலாக கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்தாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை இப்பகுதியின் வாயிலாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியினருக்கு நன்மை நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. ரிஷப ராசியினருக்கு அமைதியான நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு களிப்பு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு சிக்கல் நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு பயம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு பாராட்டு பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. துலா ராசியினருக்கு ஜெயம் நிறைந்ததோர் நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கும் பரிசு பொதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு பிரீதி நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. மகர ராசியினருக்கு நலம் நிறைந்ததோர் நாளாக இருக்கின்றது. கும்ப ராசியினருக்கு வெற்றி பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு ஆக்கம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களாக அமைய பெற்றன. இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.